அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷன். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வேறு லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனர்ஜெட்டிக்காக ஸோ நம்ம சேனலும் க்ரோ ஆகிட்டே இருக்குது, புது சேனல் வித் ஆல் யுவர் சப்போர்ட். ஓகே, யாராவது புதுசான ஏன்னா புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம லேட்டாக அந்த சேனலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, எதுவுமே லேட் இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே லேட் இல்லை. ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் லேட்டு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, வீக்கெண்ட்லலாம் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ட்ரை டு கவர் ரேஷியோ பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சாரி ரேஷியோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வாங்க. ஒன்றும் பெருசாக டைம் ஆகாது, 2-3 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்தா கூட முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி முன்னாடி சாப்டர்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் டைப் நம்பர் 6 வரையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்றைக்கி டைப் நம்பர் 7 போக போகிறோம். நம்ம சும்மா இல்லை, ஒரு சாப்டரில் ஆல்மோஸ்ட் 100-120 சம்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம், டைப் வைஸ் கவர் பண்ணுறோம். யாருக்கும் எந்த டவுட்டும் வராத மாதிரி அண்ட் டவுட்ஸ் வந்தாலும் கிளியர் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவங்க இருக்காது, இந்த ஜேர்னி ஹாப்பியாக போயிட்டுருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நம்புகிறேன், ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டைப் வந்து டிஸ்கவுண்ட் பேஸ்ட். நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அண்ட் மார்க்டு ப்ரைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கான்செப்ட் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர சம்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். டிஸ்கவுண்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் தான் கொடுப்பாங்க. ஒன்று வந்து நான் சிங்கிள் டிஸ்கவுண்ட், இன்னொன்று வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஓகே, என்ன ப்ரோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னா? ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் டிஸ்கவுண்ட்னா 50% ஆஃப் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கடையிலலாம் கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர், ஷோரூம்ஸில் ஒரு துணி கடையிலலாம் பார்த்துருப்பீங்க 50% ஆஃப் கொடுவாங்க. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னா என்ன ப்ரோ, 20% ப்ளஸ் 30% ஆஃப் இந்த மாதிரி போடுவாங்க. நமக்கு இந்த கேல்குலேஷன் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும் போது எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா இதுதான் ஓகே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு தான் போவாங்க. பட் ஆக்சுவலி சிங்கிள் டிஸ்கவுண்ட் தான் பெஸ்ட்டு. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் சிபி, நான் வந்து ஒரு துணி கடை வச்சுருக்கேங்க, என்னோட கடையில் வந்து ஜீன் வந்து 500 ருபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, 500 ருபீஸை நான் ரேட் ஏற்றி அதில் ஒரு பில் இருக்கும் பார்த்தீங்களா, எம்ஆர்பி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், 1000 ருபீஸ்னு மார்க் பண்ணுறேன். ஜீன், ஜீனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு ஜீன். ஓகே, ஜீனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, கஸ்டமர் வராரு, வந்துட்டு என்னங்க ஸ்டிக்கர் ப்ரைஸை அப்படியே தரீங்க, எம்ஆர்பிக்கு அப்படியே தரீங்க, டிஸ்கவுண்ட் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 20% நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன், 20% டிஸ்கவுண்ட் தரேன். 20% டிஸ்கவுண்ட் இதில் போனால் 1000ல் 10% இஸ் 100, 20% இஸ் 200. ஸோ 800 ருபீஸ் அவர் தந்து ஜீனை வாங்கணும், வாங்கிட்டு போகணும். ஓகே, இது வந்து நான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறேங்க, இது வந்து கேஸ் 1, இது வந்து நான் சிங்கிள் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கேங்க. கேஸ் நம்பர் 1 இது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டு. ஓகே, இதில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவே பார்க்கலன்னா கண்டிப்பாக இது புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் ஐபாட்டனில் கூட தரேன். இப்போது 500 வந்து எனக்கு 800க்கு விற்றுருக்கேன், ஸோ எனக்கு கண்டிப்பாக 300 ருபீஸ் ப்ராஃபிட். 300 எதில் ப்ராஃபிட், 500ல். ஸோ இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜில் 0000 கெட்ஸ் கேன்சல்ட் அண்ட் 5 × 60. ஸோ எனக்கு 60% ப்ராஃபிட். இங்கே நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எதில் கேல்குலேட் பண்ணுறேன், சிபிஐ பேஸாக வச்சு நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேங்க, 1000 ருபீஸ் வந்து 800 ருபீஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே 200 டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், 200 டிஸ்கவுண்ட் நான் எதில் பண்ணுறேன், 1000ல் பண்ணுறேன். ஸோ இந்த 1000 இங்கே வரும், இன்டூ 100 நான் போட்டுக்கிறேன், 0000 கெட்ஸ் கேன்சல், 0×0 கெட்ஸ் கேன்சல். ஸோ நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தரேன், 20% டிஸ்கவுண்ட் தரேன். அஃப்கோர்ஸ் இங்கே நான் அதை தான் கொடுத்துருக்கேன், 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே சிபியிலேருந்து நான் எம்பிக்கு மார்க் பண்ணுறேன், 500 ரூபான்னு இருக்கிற என்னோடய ஒரிஜினல் சிபியை நான் 1000 ரூபான்னு மார்க் பண்ணுறேன். ஸோ நான் 500 மேலே வச்சு மார்க் பண்ணுறேன், எவ்வளோ இல்லை 500ல் இன்டூ 100. ஸோ 500 கேன்சல் ஆகி 100% வந்து மார்க்அப் பர்சன்டேஜ் ஆகும், மார்க்அப் பர்சன்டேஜ் ஆகும். ஓகே ஓகே, இது சரியாக தெரியல, ஸோ நான் இங்கே எழுதுறேன். 500 அதிகம் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் 500ல். ஸோ இன்டூ 100 போட்டால் 500 கேன்சல் ஆகிட்டு 100% வந்து எனக்கு மார்க்அப் பர்சன்டேஜ் வரும். இதெல்லாமே நான் ஃபஸ்ட் வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். இன்னும் ஸ்லோவாக நான் சொல்லியிருப்பேன், இது வந்து கேஸ் 1ங்க, இது வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போது சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதே எக்ஸாம்பிள்லையே
ஓகே சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே 500 ஜீனை வந்து நான் 1000க்கு விற்கிறேன். ஓகே நல்ல பார்கெயின் பண்ணுற ஒரு கஸ்டமர் வராரு. நல்ல பார்கெயின் பண்ணுற ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நாங்கள் 500 ரூபாய் ஜீனை 1000 ரூபான்றீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 10% டிஸ்கவுண்ட் தரேன். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேஸ் பார்த்தோம். சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேஸில் நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 10% டிஸ்கவுண்ட் தரேன். 10% டிஸ்கவுண்ட் பண்ணால் 900. ஓகே அப்பயும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே நீங்கள் கொடுத்தா கொடுங்க இல்லைனா போங்கன்ட்டு கிளம்ப பார்க்குறாரு. ஸோ நான் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணேன், நான் அகெயின் இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் தரேன். இதில் இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் போனால் 900 10 போயிடுச்சா 90. ஸோ 810 ருபீஸ்க்கு ஃபைனலி அவர் ஒத்துக்கிறாரு எஸ்பிக்கு. ஓகே இதுதாங்க சக்சஸிவ் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அகெயின் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட், இது வந்து செகண்ட் டிஸ்கவுண்ட்டு. தேர்ட் டிஸ்கவுண்ட்டும் சில கேசஸில் நம்ம பார்க்க போகிறோம் சம்ஸில். ஸோ இதை வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், செகண்ட் கேஸ்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 10% ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். பட் இங்கே எஸ்பி எனக்கு என்ன வந்துச்சு, 800 ருபீஸ் வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 810 ருபீஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே இதுதாங்க சிங்கிள் டிஸ்கவுண்ட் அண்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டு. இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். கேட்பாங்க க்வெஸ்சனில் இந்த மாதிரி, ஓகே சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டாக 10% 20% 30% தராங்க, அது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக எவ்வளோ வரும், இந்த மாதிரி சம்ஸ் வரும். ஆர் எம்பி வந்து இவ்வளோ ரேட்டு, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் எஸ்பி எவ்வளோ வரும், அந்த மாதிரி வரும். ஸோ எம்பி அண்ட் டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. ஷாக் ஆக போகிறோம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு க்வெஸ்சனுங்க, ஒரே ஒரு க்வெஸ்சனு டேட்டா மாறாமல் 6 வருஷமாக க்வெஸ்சன் சேமாக ஒவ்வொரு எக்ஸாமில் வந்துட்டுருக்குன்னா நம்புவீங்களா? 6 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க ப்ரோ. நம்பர் கூட மாற்றாமலா, சீரியஸாக வேணா, டேட்டா கூட சேஞ்ச் பண்ணாமல் சேம் சாப்டரில் சேம் டைப்பில் 6 வருஷமாக அந்த க்வெஸ்சன் வந்து அப்படியே 6 எக்ஸாமில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது நீங்களே ஷாக் ஆவீங்க. ஸோ தட் உங்களுக்கு இது அப்படியே ரிப்பீட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம கிளாஸஸ் பார்க்குறவங்க ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகும். ஓகே நான் டேரெக்டாக இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இப்போ நான் டேரெக்டாக சம்ஸுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், ஆர்ஆர்பி அஜ்மீர் கூட்ஸ் கார்டு எக்ஸாமில் கேட்குறாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் எடுங்க ஃபார் என்டிபிசி. என்டிபிசிக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். A single discount equal to discount series of 40% and 20% is okay. Successive discount. ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 40% டிஸ்கவுண்ட் அண்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கேட்குறாங்க. இதை வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தடுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி நார்மலான பர்சன்டேஜ் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா, ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் பர்சன்டேஜ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ரெண்டு மெத்தடுமே பார்த்து புரிஞ்சுக்கோங்க, எது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த அந்த சர்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே நம்ம எப்பயும் போல் எதையுமே 100 நம்ம எடுப்போம், அந்த மாதிரி 100 எடுப்போம். 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு 40% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 40%னா 100க்கு 10% எவ்வளோ, 10. ஸோ 40% இஸ் 40. ஸோ 100 ரூபாய் எனக்கு 60 ரூபாய் ஆகுது ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். அண்ட் தென் எனக்கு செகண்ட் டிஸ்கவுண்ட் தராங்க. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 20% தராங்க. 60ல் 10% வந்து 6. ஸோ 6 + 6 = 12 கம்மி பண்ணணும். ஸோ 60ல் 12 கம்மி பண்ணனா எனக்கு 48 வரும். ஓகே இப்போ பாருங்களேன், 100 ரூபாய் பொருள் நான் 48 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ ரூபாய் டிஸ்கவுண்ட்டு, 52 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக அவங்க கொடுத்துருந்தா 52% அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ 52% வில் பி மை ஆன்சர், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே இது வந்து மெத்தட் நம்பர் 1. ஓகேவா, ஃபஸ்ட்டு மெத்தட் இது, காப்பி பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். ஓகே செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்.
ரேஷியோ மெத்தட் நம்பர் 40% ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க, மாற்றிங்கன்னா 2/5, 20% ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க 1/5. நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியும். புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது எப்படி நான் மாற்றுறேன்னு தெரியலன்னா பர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் மொத்தமாக பார்த்துட்டு வாங்க, பக்காவாக புரியும் வித்தவுட் எனி டவுட். ஓகே, இப்போது இதுதாங்க சிபி, எப்பயும் சாரி இதுதான் எம்பி, இது அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஸோ இங்கே நான் எம்பி எழுதிக்கிறேன், இங்கே நான் டிஸ்கவுண்ட் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ 5 தான் என்னோடய எம்பி, அதில் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஸோ 3 டிஸ்கவுண்ட் போக நான் இது வாங்குறேன். சாரி இது எஸ்பி வரும். இது 5 ரூபாய் எம்பி, அதில் 1 டிஸ்கவுண்ட் போக 4. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், 25 இங்கே 12, ஏன்னா ரேஷியோவில் போட்டுருக்கேன். அப்போது 25 ரூபாய் மார்க் பண்ணியிருக்காங்க, அதில் லாஸ்ட்டில் எனக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட்டு போக 12 ரூபாய்க்கு தராங்க. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 13 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இல்லை, 25 இன்ட்டு 100 போடுங்க, 25 4 100, 13 × 4 = 52%. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் மெத்தடும் காப்பி பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ப்ரோ ஃபஸ்ட் மெத்தட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நானாக ஒரு க்வெஸ்சன் தரேன் பாருங்களேன், இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு செகண்ட் மெத்தட் தாங்க பெஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் மெத்தட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 டிஸ்கவுண்ட் தராங்க, இதே மாதிரி கேஸே வச்சுப்போம். 2 டிஸ்கவுண்ட் தராங்க, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 33 1/3% அண்ட் செகண்ட் டிஸ்கவுண்ட் தராங்க 16 2/3%னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 100 வச்சு இதை கண்டிப்பாக போட முடியாது, இங்கே நீங்கள் ரேஷியோ மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரேஷியோவில் 33 1/3% நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன்னா எனக்கு 1/3. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் 16 2/3 நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன்னா எனக்கு 1/6 வரும். ஸோ அதே மாதிரி கேஸ் தான் எம்பி அண்ட் எஸ்பி. ஸோ எம்பி 3 1 டிஸ்கவுண்ட் போக எஸ்பி 2, எம்பி 6 1 டிஸ்கவுண்ட் போக 5. ஸோ இங்கே எனக்கு 3 × 6 = 18, 5 × 2 = 10. ஃபர்தராக கேன்சல் பண்ண முடிஞ்சால் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க, 2 கேன்சல் பண்ணலாம், 2 9 சார் 2 5 சார். ஓகே, எனக்கு வந்து 4 டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு, எவ்வளோ 9, ஸோ × 100. ஓகே, 400 × 9 போட்டிங்கன்னா 9 4 = 36, 44.44% வரும் எனக்கு கிடச்ச டிஸ்கவுண்ட். ஸோ இது நானாக சொல்கிற ஒரு க்வெஸ்சனு, ஃப்ராக்ஷனில் அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக நார்மலான பர்சன்டேஜஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு டைமிங் தான் மேட்டர், அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லாமல் 2 மெத்தட் சொல்கிறேன். எந்த மெத்தட் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆர்ஆர்பி கொல்கட்டா இசிஆர்சி எக்ஸாமு, த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் டு 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 10%, 20% அண்ட் 25%. 10%, 20% அண்ட் தென் 25% இஸ். ஓகே, இது வந்து நார்மலான ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நான் நார்மல் மெத்தடில் போடுறேன், 100 வச்சு யூஸ் பண்ணி 100 எடுத்துக்கிறேன். ஹண்ட்ரடில் எனக்கு 10% டிஸ்கவுண்ட் தராங்க, ஸோ 90 ஆகிடும். 90 20% டிஸ்கவுண்ட் தராங்க, 90 ஃபர்தராக 20% டிஸ்கவுண்ட் போனால் 90 − 18 வரும், ஸோ 72. ஓகே, 72 அகெயின் ஒரு 25% டிஸ்கவுண்ட் தராங்க, 25%னா பை 4 நீங்கள் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 18, ஸோ இதில் ஃபர்தராக இன்னொரு ஒரு 18 போச்சுன்னா எனக்கு 54 வரும். ஓகே, ஸோ 100 ரூபீஸ் திங்க எனக்கு 54 ரூபீஸ்க்கு தராங்க, ஸோ கண்டிப்பாக 46% சிங்கிள் டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருக்கணும். 46% வில் பி யுவர் ஆன்சர், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. இப்போ இதையே நான் நம்ம ரேஷியோ மெத்தடில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்படியே சைடில் பாருங்கள், 10% வந்து 1/10, 20% வந்து 1/5, 25% 1/4, இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வரும், பர்சன்டேஜ் நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தா. ஏன்னா இங்கே என்ன வரும், இங்கே எம்பி வரும், இங்கே எஸ்பி வரும். ஸோ நான் ரேஷியோவில் போடுறேன், எம்பி 10 அதில் 1 டிஸ்கவுண்ட் போக எஸ்பி 9, எம்பி 5 அதில் 1 டிஸ்கவுண்ட் போக 4, எம்பி 4 அதில் 1 டிஸ்கவுண்ட் போக 3. கேன்சல் பண்ண முடிஞ்சால் இங்கேயே கேன்சல் பண்ணுங்கள், 4 × 4 கேன்சல், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. 10 × 5 = 50, 9 × 3 = 27. ஸோ
23 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, 23 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 50ல. ஸோ இன்ட்டு 100 போடுங்க, 50 × 2 = 100, 23 × 2 விச் கிவ்ஸ் 46%, விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. சிம்பிளாக இருக்கா? ரெண்டு மெத்தடமே சிம்பிள் தான், ரெண்டு மெத்தடமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எதை பெஸ்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, க்வெஸ்சனில் இருக்க டேட்டா பார்த்து நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சேம் க்வெஸ்டின், சேம் டேட்டா, சேம் ஆப்ஷனில் எஸ்எஸ்சி சிபிஓ 2003 கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2008 கேட்டிருக்காங்க, சேம் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2011 கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் 2012 கேட்டிருக்காங்க. ஸோ 4 பேப்பர்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு சேம் க்வெஸ்டின் வித்தவுட் எனி சேஞ்சஸ். ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இந்த இந்த டைப்பு. இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி க்வெஸ்சன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைப்பை அப்படின்னு உங்களுக்கே தோணும். பட் க்வெஸ்சன் பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. த டிஸ்கவுண்ட் சீரீஸ் 10%, 20%, 40% இஸ் ஈக்குவல் டு அ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%, 20%, 40% இஸ் ஈக்குவல் டு. நான் இதை வந்து ரேஷியோ மெத்தடில் போடலான்னு இருக்கேன். 10% 1/10, 20% இஸ் 1/5, 40% இஸ் 2/5. ஓகே, ஸோ இங்கே எனக்கு எம்பி வரும், இங்கே எனக்கு எஸ்பி வரும். 10 தான் என்னோடய எம்பி, அதில் ஒன்று டிஸ்கவுண்ட் போக 9. 5 தான் என்னோடய எம்பி, அதில் ஒரு டிஸ்கவுண்ட் போக 4. 5 தான் என்னோடய எம்பி அண்ட் அதில் 2 டிஸ்கவுண்ட் போக எனக்கு 3. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். 2 × 2 = 5, வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 5 × 5 = 25, 25 × 5 = 125, 9 × 9 = 27, 27 × 2 = 54. ஓகே, 125 rupees எம்பியை 54 rupees தராங்க. ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171 rupees டிஸ்கவுண்ட்டு 125ல. ஸோ இன்ட்டு 100 நான் பண்ணிக்கிறேன். 25 × 25 = 125, 25 × 5 = 125, 25 × 4 = 100. ஓகே, இப்போ 71 × 4 போட்டிங்கன்னா 284, எஸ் அப்பான் 5, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 5 = 25, ரிமைனிங் 3 × 5 = 6 = 30. ஸோ 56.8 வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும், விச் வில் பி ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே ப்ரோ, இது டைரெக்டாக கூட போடலாமா? கண்டிப்பாக போடலாம். இங்கே நான் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அஸ்யூம் இட் ஆஸ் 100, லெட் த சிபிபி 100. தென் 10% ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 100 வந்து எனக்கு 90 ஆகிடும் ஆஃப்கோர்ஸ். அண்ட் தென் அந்த 90 ஒரு 20% டிஸ்கவுண்ட் தராங்க. 20% எனக்கு இது ஒரு 18 வரும், 18 போச்சுன்னா 72 வரும். அண்ட் 72 ஒரு 40% டிஸ்கவுண்ட் தராங்க. 72 × 40% இஸ் நத்திங் பட் 2/5 வரும். ஸோ 144 upon 5, விச் கிவ்ஸ் 5 × 2 = 10. ஸோ 72 28.8 போகுது. அப்போ ரிமைனிங் என்ன வரும் இங்கே? 0 3 43.2. ஓகே, 43.2 வருது ஃபைனல் ப்ரைஸு. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் போயிருக்குன்னா 56.8 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 100 × 100. ஸோ 100 × 100 கெட்ஸ் கேன்சல் அண்ட் 56.8 உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். நோ மேட்டர், இந்த நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ஆன்சர் வில் பி சேம். நீங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மெத்தடுனா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த டைப்பில் இந்த பேட்டர்ன் ஆஃப் க்வெஸ்சன் இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் வீடியோவை.
நெக்ஸ்ட் டைப் பாருங்க, செமையா இருக்கும். சூப்பர் டைப், மச் எக்ஸ்பெக்டடுங்க. ரயில்வே எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும், பார்த்துட்டே இருங்க. ரெகுலரா வீடியோஸ் நான் இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னி நான் அப்பயே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய ஜேர்னியா கூட இருக்கலாம். அந்த ஜேர்னியை நீங்க ஹாப்பியா பாசிட்டிவா கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா செலெக்ஷன் உங்களுக்கு தான். எல்லாரும் கான்ஃபிடண்டா இருக்கீங்க நம்புறேன், அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், கீப் ப்ரிப்பேரிங் வெல்.